சாந்தி சர்வசக்திவான் நமது தலைவர் மற்றும் சத்குருவாகிய சிவ தந்தை வந்து மாயையுடன் யுத்தம் செய்வதற்காக நமக்கு கற்பிக்கின்றார் மாயையுடன் யுத்தம் செய்வதற்காக அவர் நமக்கு தனது சக்திகளையும் வழங்குகின்றார் மேலும் ஞானத்தின் தெய்வீகமான ஆயுதங்களையும் வழங்குகின்றார் தூய்மை தன்மையின் பலத்தினையும் வழங்குகின்றார் நாம் யுத்த களத்தில் இருக்கின்றோம் என்பதை நினைவில் வைப்போம் ஒரு நிச்சயிக்கப்பட்ட விஷயம் நமது பெருமிதத்தில் இருக்க வேண்டும் அதாவது நமக்கே வெற்றி கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு கல்பமும் நமக்கே வெற்றி கிடைத்திருக்கின்றது இரண்டு சேனைகள் சண்டையிடுகிறார்கள் என்றால் அதில் ஒரு சேனைக்கு நாம் தான் ஜெயிக்கப் போகிறோம் என்பது தெரியும் என்றால் அவர்கள் சண்டையிடக்கூடிய அந்த ஊக்க உற்சாகம் மற்றும் பலமானது தனிப்பட்டதாக இருக்கும் நமக்கு கூட பாபா முன்பே கூறியிருக்கின்றார் உங்களுக்கே வெற்றி கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் நான் உங்கள் பின்னால் இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் நாம் தன்னைத்தான் மகாவீரனாக நினைப்போம் வெற்றி ரத்தினமாக கருதுவோம் மேலும் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருப்பதை உணர்வோம் தினமும் அதிகாலை இந்த மூன்று நினைவுகளின் திலகத்தினை இட்டுக்கொள்வோம் நான் யுத்த களத்தில் இருக்கின்றேன் நான் மாயையினை தோற்கடிக்க வேண்டும் நான் மகாவீரனாவேன் நான் வெற்றி ரத்னமாவேன் நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன் கூடவே ஞானத்தின் ஆயுதங்கள் என்னிடம் இருக்கின்றன சுயதரிசன சக்கரம் என்னிடம் இருக்கின்றது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சுயதரிசன சக்கரம் இருந்ததாக காட்டுகிறார்கள் யாருமே அதனை எதிர்கொள்ள முடியவில்லை ஸ்ரீ கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி அசுரர்களை வதம் செய்தார் அது உண்மையில் நமது விஷயமே ஆகும் நாம் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுவதன் மூலமாக அந்தளவிற்கு சக்திசாலியாக ஆகிவிடுகின்றோம் மாயை நம்மை எதிர்க்கவே முடியாது காமத்தை வெல்வது என்பது மிக பெரிய யுத்தமாகும் அதன் பிறகு கோபம் அதன் பிறகு அகங்காரத்தினை வெல்வதும் பெரிய யுத்தமாகும் மற்ற விகாரங்கள் அனைத்தும் சின்ன சின்ன போர் வீரர்களைப் போன்றே அவற்றை சுலபமாக வெற்றி அடைய முடியும் யாரொருவர் காமத்தினை வென்று விடுகிறாரோ அவர் கோபத்தின் மீதும் வெற்றியடைவது நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றது அகங்காரத்தினை பற்றியும் அவர் ஆழமாக உணர்கின்றார் மேலும் சுயமரியாதையின் மூலமாக தனது அகங்காரத்தினை வென்றும் விடுகின்றார் ஆனால் காம இச்சையின் மீது வெற்றியடைவது மிக முக்கியமான விஷயமாகும் ஆயிரம் ஆண்டுகளின் காம விகாரத்தின் சம்ஸ்காரங்கள் ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்குள்ளும் இருக்கின்றன அதில் மனமும் ஈடுபட்டிருக்கின்றது புத்தியும் ஈடுபட்டிருக்கின்றது சம்ஸ்காரங்களும் அதில் ஈடுபட்டிருக்கின்றன எனவே சிலருக்கு இந்த காம விகாரத்தினை வெல்வது என்பது கடினமானதாக இருக்கின்றது ஆனால் நம்மிடம் முதன்மையான ஞானத்தின் ஆயுதம் இருக்கின்றது அதாவது நாம் தேவகுலத்தின் தூய்மையான ஆத்மாக்களாவும் இரண்டாவது ஆயுதம் நாம் பரமாத்மா சிவ தந்தை தூய்மை அவருடைய குழந்தைகள் நாமும் தூய்மையானவர்களாவோம் ஆத்மாவாகிய நான் ஆயிரம் ஆண்டுகளாக தூய்மைத்தன்மையின் சம்ஸ்காரங்களால் நிறைந்திருந்திருக்கின்றேன் தூய்மையே எனது உண்மையான குணமாகும் இந்த நாடகத்தில் ஒரு வேடமாக இந்த உடல் எனக்கு கிடைத்திருக்கின்றது நானோ இதிலிருந்து தனிப்பட்ட உயிரோட்டமான தூய்மையான புனிதமான உயிர் சக்தியாவேன் பவித்திரமான ஆத்மா ஆவேன் தனக்குத்தான் இந்த நல்ல உணர்வினை ஏற்படுத்திக் கொள்வோம் அதிகாலை எழுந்ததுமே இந்த உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவோம் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் தேவகுலத்தின் மகான் ஆத்மா ஆவேன் இப்படிப்பட்ட பயிற்சிகளுடன் கூடவே தண்ணீரையும் சார்ஜ் செய்து பருக வேண்டும் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் என்ற எண்ணத்தின் மூலம் தண்ணீரை சார்ஜ் செய்ய வேண்டும் கர்மேந்திரியங்களையும் குளிர்ச்சி அடையச் செய்ய வேண்டும் கர்மேந்திரியங்களில் இருக்கக்கூடிய விகாரங்களின் சஞ்சலத்தன்மை என்பது மனதின் மீதும் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றது அப்போது மனம் கட்டுப்பாட்டினை இழந்து விடுகின்றது எனவே கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியடையச் செய்வதற்காக தண்ணீரை சார்ஜ் செய்து பருக வேண்டும் மேலும் தூய்மையான உணவையே பாபாவின் நினைவோடு உட்கொள்ள வேண்டும் உணவு அருந்தும் போது நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருந்து பாபாவையும் அருகாமையில் அழைத்து கொண்டு அவருடைய நினைவிலேயே உணவை அருந்தும்போது அது ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான மிகுந்த உதவி புரிகின்றது இந்த அனைத்து விஷயங்களின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்துவோம் இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் பரந்தாமத்தில் தூய்மை தன்மையின் கடலான சிவ தந்தை இருக்கின்றார் அவரது கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன மேலும் என்னிடமிருந்து நாலா தூய அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி